வணக்கம், வெல்கம் டு கஜலட்சுமி பயணி சேனல். இன்றைக்கி என்னோடய டே ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையில் ஒரு 15 செட்டு நான் யோகா செஞ்சு முடிச்சிட்டேன். உங்களுக்கு வந்து ஒரு செட்டு மட்டும் பண்ண முடியுதுன்னா கூட போதும், அது மட்டும் செய்யுங்க. அது நல்லா ஒரு 1 வீக் பழகின பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அதை 2 செட்டு 3 செட்டு 4 செட்டுன்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா தொப்பெல்லாம் நல்லா குறையும், ஓகேங்களா? முடிஞ்ச வரைக்கும் செய்யுங்க. டீடாக்ஸ் வாட்டர் தான் நைட்டே போட்டு வச்சுருக்கேன். இதில் லெமன், வெள்ளரிக்காய், இஞ்சி, கொஞ்சம் சீரகம், அப்புறம் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு இதுதான் இப்போ வடிகட்டி குடிக்க போகிறேன். டெய்லி எடுத்துக்கூடாது, ஒரு 2 டேஸ் எடுக்கணும், 2 டேஸ் எடுக்கக்கூடாது, அந்த மாதிரி மாற்றி மாற்றி எடுத்துக்கணும். இங்கே பால் காய்ச்சிட்ருக்கேன் எல்லாருக்கும் டீ போடுறதுக்காக. இங்கே தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன், இதில் 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன், கொதி வந்துருச்சு. இப்போ இது கொள்ளு பார்லி கஞ்சி பொடி தான் அரைச்சி வச்சுருக்கேன். இது ஏற்கனவே நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன், நான் எண்டு கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் கொள்ளு, பார்லி, மிளகு, சீரகம் எல்லாமே, எனக்கு வந்து இந்த 1 கரண்டி போதும். இதில் தண்ணி ஊற்றி கலக்கிக்கணும், இல்லைனா கட்டி கட்டியாகிடும் கஞ்சி. அதாவது கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கிக்கணும். இது நைட்டு எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் நைட்டுலாம் இந்த கொள்ளு கஞ்சி குடித்ததில்லை, எப்பவுமே காலையில் தான் நான் குடிப்பேங்க. இந்த மாதிரி கரைச்சிட்டு அப்புறமா நீங்கள் தண்ணியெலாம் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா கட்டி கட்டியாக ஆகிடும். அதுக்கு தான் இந்த மாதிரி செஞ்சோம்னா கட்டி கட்டியாக ஆகாது. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும், ஏன்னா வறுத்து தான் பொடி பண்ணி வச்சிருக்கேன். இது கூட நாட்டு சர்க்கரை அணிலாம் சேர்க்கலாமான்னு கேட்பீங்க, அதெல்லாம் சேர்க்கக்கூடாது. கொஞ்சமா சால்ட்டு சேர்த்துக்கிறேன். அதுதான் கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிடுறேன், இது ஆறதுக்கே 1/2 hour ஆகும். ஆறட்டும். இந்த டீயும் கொதிச்சிச்சு. நான் இன்னைக்கு 1/2 கப் டீ குடிக்க போறேன், ஒரே தலைவலியாக இருக்கிறதுனால. இதில் வந்து நாட்டு சர்க்கரை அணி எதுவுமே மிக்ஸ் பண்ண மாட்டேன், வெறும் டீ தான். கொஞ்சமாக பால், நிறையா தண்ணி சேர்த்து டீ தூள், அதுக்கப்புறம் அந்த மூலிகை டீ பொடி போட்டிருக்கேன், அவ்வளோதான். கரெக்டாக அந்த 1 கிளாஸ் தான் இந்த கஞ்சி வந்தது. இந்த அளவுக்கு தான் நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் குழந்தைக்கெலாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கொள்ளு கஞ்சி எடுத்துக்கக்கூடாது, ரொம்ப சூடு இருக்கு, ஓகேங்களா? நீங்கள் பார்லி மட்டும் கஞ்சி வச்சு குடிக்கலாம். நைட்டு சாதம் மீதி ஆயிடுச்சால தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன். பழையது எனக்கும் ரொம்பவே பிடிக்கும், ஆனால் எனக்கு ஒத்துக்கவே ஒத்திக்காது, உடனே சளி பிடிச்சிக்கும். அவங்களுக்கு வந்து பழையதில் தயிர் ஊற்றி சின்ன வெங்காயம் தொட்டு அவங்க சாப்பிடுவாங்க. என் பொண்ணுக்கு வந்து தயிர்லாம் ஊற்றாமல் தனியாக சாப்பிடுவான். என் பையனுக்கு ஓட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு வந்து கொள்ளு கஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். வணக்கம், வெல்கம் டு கஜலட்சுமி பயணி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பராக டயட், அதுக்கப்புறம் எக்ஸசைஸ், வாக்கிங் இதெல்லாம் வந்து கரெக்டாக செய்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அது எனக்கும் அதுக்கப்புறம் நிறைய பேர் டயட் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும், ஓகேங்களா? இது வரைக்கும் நீங்கள் கஜலட்சுமி பயணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க,
அவங்களுடைய ஹைட் வந்து 155 சென்டிமீட்டர் இருக்காங்களா, அவங்களுடைய வெயிட் வந்து 61 இருக்காங்களா. ஆனால் அவங்களுக்கு வந்து 55 கேஜி வரணும், நானும் வந்து ஒரு 1300 கேலரிஸ் வந்து எடுக்கிறேன், 8000 ஸ்டெப்ஸ் வந்து வாக்கிங் போகிறேன், ஆனால் எனக்கு வந்து எந்த ஒரு சேஞ்சுமே தெரியல, வெயிட் அதிலே மெயின்டைன் ஆகிட்டுருக்கு, குறையவே மாட்டேது, எனக்கு என்ன பண்ணுறது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ நம்மளுடைய பிஎம்ஐ இருக்கு இல்லைங்களா, இப்போ எனக்கு வந்து 157 சென்டிமீட்டர் இருக்குன்னா எனக்கு வந்து ஒரு 57 வந்து 60 வரைக்கும் வெயிட் இருக்கலாம். இப்போ நம்ம வந்து நல்லா வெயிட் குறைச்சிக்கிட்டே வருவோம். இப்போ நாளாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 98 கேஜிக்கிட்ட இருந்து ஓவர் வெயிட் குறைச்சிருக்கேன் இல்லைங்களா. எனக்கு அந்த 63 வந்த பிறகு என்னாச்சுன்னா நம்மளுடைய டார்கெட்டை போய் நம்ம டச் பண்ணிடணும், நம்மளுடைய பிஎம்ஐ போய் வெயிட் அந்த வெயிட்டுக்கு நம்ம வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் குறைக்கணும்ட்டு ஆசையாக இருந்தப்ப என்னால் அந்த ஒரு 5 கிலோ வெயிட்டை என்னால் குறைக்கவே முடியல, அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நமக்கு அந்த ஃபேட் வந்து நமக்கு ரொம்ப நாளாக நம்ம உடம்புல இருக்க ஃபேட்டு, அதை குறைக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். 1 மந்த்துக்கு 1/2 கேஜி 1 கேஜி இந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து குறையும். இப்போ நீங்கள் வந்து ஒரு 55 கேஜிலேருந்து நீங்கள் 60 கேஜி வரைக்கும் இருக்கலாம், அப்போ உங்களுக்கு உடம்பு வந்து அந்த 5 கேஜி வந்து குறைக்கவே விடாது, நமக்கு வர ஃபுட்டை அது வந்து வச்சுக்கும் உடம்புல, ஓகேங்களா, அதை குறைக்கவே விடாது. நீங்கள் இன்னும் நிறைய ஒர்க் அவுட் பண்ணணும், எக்ஸசைஸும் நல்லா பண்ணணும். அப்படி இல்லைனா உங்களுக்கு ஜிம்முக்கெலாம் போய் ஒர்க் அவுட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் ஜிம்முக்கு போயிட்டு நல்லா வெயிட்லாம் தூக்கி எக்ஸசைஸ் பண்ணும்போது அந்த வெயிட் ட்ரைனிங்ஸ்லாம் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா வந்து குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த 5 கேஜி நம்ம உடம்புலேருந்து குறைக்க நம்ம உடம்பு விடவே விடாது, அது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். உங்களுக்கு அந்த மாதிரி அந்த 5 கேஜி குறைச்சே ஆகணும் அப்படின்ட்டு இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இன்னொன்று என்னென்னா, நமக்கு சில பேர் வந்து நல்லா வெயிட் லாஸ் பண்ணியிருப்போம் ஆனால் குறைஞ்ச மாதிரியே தெரிய மாட்டோம், இன்னும் நல்லா புசு புசுன்னு இருக்கிற மாதிரியே உடம்பு இருக்கும். ஆனால் நம்ம வெயிட் மிஷினில் வெயிட் செக் பண்ணும்போது நம்ம கரெக்டான வெயிட்டுக்கு தான் இருப்போம். அதனால் வெயிட் மிஷினில் செக் பண்ணுறதை விட நீங்கள் உடம்பு நல்லா உங்களுக்கு ஃபிட் ஆகுதா அப்படின்ட்டு மட்டும் பாருங்கள், ஓகேங்களா. நமக்கு வெயிட்டு அப்படின்றது நம்ம உடம்புல இருக்க வாட்டர் போன் அதுக்கப்புறம் உள்ள இருக்க ஆர்கன்ஸ் எல்லாமே சேர்த்து தான் நமக்கு, அந்த ஸ்கின்னு தோல் மசில் எல்லாம் சேர்த்து தான் நம்மளுடைய வெயிட்டு. இதில் நமக்கு உடம்புல வந்து ஃபேட் மட்டும் குறைஞ்சாலே நமக்கு உடம்பு நல்லா ஃபிட்டாக தெரியும். சில சமயம் அந்த நீர் உடம்பாக இருக்கும்போது நமக்கு அந்த மாதிரி குறையாத மாதிரி புசு புசுன்னு இருக்கிற மாதிரி தெரியும், ஓகேங்களா. அதனால் நீங்கள் வெயிட் மிஷினில் செக் பண்ணி மைண்டை ரொம்ப அப்செட் பண்ணிக்காமல் நமக்கு வந்து ஒரு 10வது ட்ரெஸ் வந்து நல்லா ஃபிட்டாக இருக்கா, நல்லா நமக்கு வந்து இங்கெல்லாம் நல்லா குறைஞ்சிருக்கா, நம்ம ட்ரெஸ் போட்டு பார்த்தோம்னா இங்கெல்லாம் ஃபேட் இல்லாத மாதிரி தெரியுதா, அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஓவராக வந்து மைண்ட் அப்செட் பண்ணிக்காதீங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் இன்னொரு சிஸ்டரும் அதே மாதிரி தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எனக்கு ஒரு 200 கிராம்ஸ் வந்து அதிகமாக காமிக்குது, எனக்கு அதுவே ரொம்ப அப்செட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு 200 கிராம்ஸ் எல்லாம் ஒரு பெரிய வெயிட்டாக எடுத்துக்காதீங்க, நமக்கு அது வாட்டர் வெயிட்டாக இருக்கும். சில சமயம் நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸே வந்து ஒரு ட்ரெஸ்ஸும் ஒரு மாதிரி இருக்கும், சாரீ இதெல்லாம் நம்ம வேர் பண்ணுறோம்னா அதுக்கு உள்ள நம்ம என்னென்னலாம் ட்ரெஸ்லாம் போடுறோம் எல்லாம் சேர்த்து வெயிட் பார்த்தீங்கனாலே அதுவே உங்களுக்கு 1 கேஜி 2 கேஜி சாரியை பொறுத்து ட்ரெஸ்ஸை பொறுத்து நமக்கு அது 200-300 கிராம்ஸ்லாம் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் போட்டு மைண்ட் அப்செட் பண்ணிக்காதீங்க, ஓகேங்களா. காலையில் வெறும் வயத்தில் வெயிட் செக் பண்ணுறீங்க, ஒரு 1 கேஜி 2 கேஜி கூட குறைய காமிக்குதுன்னா அது அந்த மாதிரி தான் காமிக்கும், ஓகேங்களா. அதை பற்றிலாம் ரொம்ப பெருசாக மைண்டில் போட்டு அப்செட் பண்ணிக்காதீங்க, ஓகேங்களா. ஒரு 3 கேஜி 4 கேஜி ஏறுது அப்படின்னா மட்டும் நீங்கள் கரெக்டாக இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுற டயட் ஃபாலோ பண்ணாலே உங்களால் சூப்பராக நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு தெரியும், ஓகே. இன்னைக்கு வாக்கிங்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன், காலையில் ஒரு 6000 ஸ்டெப்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த பவுல் வந்து எவ்வளோ கிராம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு டயட் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது வந்து அமேசானில் இந்த மாதிரி எங்கே வேணால் கிடைக்குது, இதுவே வந்து கொஞ்சம் ரேட் அதிகம்தான். நீங்கள் இதோட கம்மி ரேட்டு கூட இருக்குது, ஒரு 250 கூட இருக்குது, அந்த மாதிரி கூட வாங்கி வச்சுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு அதான் வாங்கி யூஸ் பண்ணேன், அப்புறம் அது வீணாக போயிடுச்சுன்ட்டு அப்புறம் இது வாங்கினேன். இதுக்கும் வந்து அடிக்கடி பேட்டரி மாத்திரை தான் இருக்குது இதுக்கும் தான். நம்ம ஒரு தடவை மட்டும் நம்ம செக் பண்ணிக்கிட்டோம்னா போதும், நம்ம ஒரு பவுல் எடுத்து செக் பண்ணிக்கிட்டோம்னா போதும், அதுலேருந்து நமக்கு அதுவே கணக்கு வச்சுக்கலாம். இது வந்து இதுலேருந்து நான் ரைஸ் எடுத்தேன்னா 100 கிராம் ரைஸ் இருக்கும், ஓகேங்களா. வடித்து அதுக்கப்புறம் ரைஸ் எடுக்கணும், வடிக்கிறதுக்கு முன்னாடி 100 கிராம் ரைஸை எடுத்து அப்புறம் வடித்து சாப்பிடக்கூடாது, வடித்த பிறகு அதுக்கப்புறம் இந்த பவுலில் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா. இந்த பவுல் பார்த்தாலே தெரியுது பாருங்க, இந்த உள்ளங்கையில் வச்சுன்னா இந்த அளவுக்கு தான், இந்த மாதிரி உங்கள் உள்ளங்கையில் இருக்கிற மாதிரி இப்படி ஒரு ஒரு குட்டி பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் இன்னொரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, என்னால்
3 days மேல என்னால டயட் ஃபாலோ பண்ணவே முடியல. 2 days வந்து நல்லா ஃபாலோ பண்றா, அதுக்கு மேல என்னால மைண்ட கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஆனா எனக்கு வந்து ஒரு 30 kg வந்து வெயிட் லாஸ் பண்ணி ஆகணும், அதுக்கு வந்து ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. வேற வழியே கிடையாது, நீங்க உங்க மைண்டையும் உங்க நாக்கையும் ரெண்டுத்தையும் நீங்க கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும், வேற வழியே கிடையாது ஓகேங்களா. இப்போ ஒரு 5 kg அந்த மாதிரி தான் குறையணும் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய கொள்ளு கஞ்சி அதுக்கப்புறம் ஃபுட்டு கேலரிஸ் குறைச்சி சாப்பிட்டாலே கூட வாக்கிங் பண்ணாலே நல்லா ஈஸியாக குறைஞ்சிரும். ஆனால் இப்போ ஒரு 30 kg குறையணும் அப்படின்னும் போது ஃபுல்லாக நீங்கள் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி ஃபுட்டு மட்டும் கண்ட்ரோல் பண்ணி குறைச்சி சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக நீங்கள் கண்டிப்பாக ஸ்வீட்டே நீங்கள் ஒரு 3 months பார்க்கவே கூடாது, நீங்கள் மைண்டை கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். ஒரு 3 months தானே, எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணுங்கள், வேறு வழியே கிடையாது. நம்மளால் முடியாது ஒன்று இருக்கா, அந்த மாதிரி கிடையவே கிடையாது. வேணா உங்களுக்கு அந்த மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா ஏதாவது ஒரு ப்ராமிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சாமிகிட்ட வேண்டிக்கிட்டு விரதம் இருப்போம், 1 month நான் வந்து இது சாப்பிட மாட்டேன் அது சாப்பிட மாட்டேன், நான் கோயிலுக்கு இப்படி மலை ஏறி வரேன், என்னென்ன மூலம் நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிப்போம் இல்லையா. அந்த மாதிரி நீங்கள் ஒரு 3 months சுகர் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களால் கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும் ஓகேங்களா. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி, கண்டிப்பாக மைண்டு நாக்கு இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணாதான் நமக்கு நல்ல ரிசல்ட் வந்து தெரியும் ஓகேவா. சரி எல்லாருக்கும் இன்னைக்கு ஒயிட் ரைஸ் தான் வடித்தேன், அதுக்கடுத்து இதில் குழம்பு வச்சாச்சு. எங்கே முட்டை அவிச்சு வச்சுருக்கேன் உங்களுக்கும், 2 அண்ணாச்சி பழந்தான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொய்யாக்காய் கூட சீப்பாக தான் விற்குது, அது கூட வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்பப்போ கொய்யாக்காய் சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இது சாலட் செய்யறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்ணும், ரொம்ப கிரேவிங்ஸாக இருக்குது அப்படின்னு போலாம், இந்த மாதிரி 2 வெள்ளரிக்காய் கேரட் இதை வந்து தோல் சீவி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு மற்றவங்களாம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றாங்கன்னா நீங்கள் இதை சாப்பிடணும். டைம் இப்போ 7 ஆக போகுது, வாக்கிங்கும் முடிச்சுட்டு வந்துட்டேன், 10,000 steps இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். உங்களுக்கு ரொம்ப கால்லாம் பெயினாக இருக்குது அப்படின்னா ஷூ போட்டுட்டு நடங்க, அப்போ உங்களுக்கு அந்த அளவுக்கு பெயின்லாம் இருக்காது. நானும் வாக்கிங் முடிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே துணியும் மடித்து வச்சுட்டேன். மதியம் வந்து ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட்டேன், அதனால் இப்போ தான் நான் அந்த முடக்கத்தாங்கீரையும் சிறுதானியமும் சேர்த்து அரைச்சி வச்சிருந்த மாவில் 1 தோசை தான் நான் ஊற்றி எடுத்திருக்கேன். இப்போ 1 தோசை எடுத்திருக்கேன், 2 வெள்ளரிக்காய் கட் பண்ணி எடுத்திருக்கேன். வெள்ளரிக்காய் எவ்வளோ வேணா எடுத்துக்கலாம், அது கேலரிஸ் கம்மி தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் சட்னி, அப்புறம் கேரட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கண்டிப்பாக தூங்க போகும்போது நல்லா சூடாக 1 glass தண்ணி குடிச்சிருவேன் ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம், நன்றி.